ராமானுஜயாபாதம் வெங்கடராச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசாரம்பாம் நாசயாமல மத்யமாம் அஸ்வநாசாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ீமத்தீகலம் பிரணமாமி மூர்ஜா மகதாஹய பட்டராசிவசிதாரபலசேகரயோகிவாங்கிரேணுபரகாரீந்திரமித்ராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசடகோபவாங்மயம் சஹஸ்ரசாஹோபநிஷத்சமாகமம் மாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதிநாடென்றும் தென்குருவூரென்றும் அருவிணிய வன்பொருணர் என்றும் ஒருமறைகள் அந்தாசி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே பிரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏங்க பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை முதலரங்கர் வட்பு வழங்கேர் ஆந்திர தமிழ்மறைகள் ஆயிரமும் என்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இபத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓட்டும் குறுகையரகோன் யாயினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னா சமுதீந்திரவம் சேதிராடப்தீந்து பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்லுப்தசஷஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீல சூரியுக்த காரக்கிரமாத் யாகுர்வன் நிகமாந்தரக்வண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதா கிஷேதை வேதாந்தாச்சாரியோமேதாம் நாமானமஹம் பிரபத்யே. திருவண்மண்டூர் எங்கள் திவிதேகமானது கேரள தேசத்திலே இருக்கு. மலைநாட்டு திருப்பதிகளில் ஒன்றானது. அச்சரியமாக பெருமாள் பம்பா நதி கரையிலே எழுந்தொள்ளியிருக்கிற கமலநாதன் அப்படின் பெருமாளுக்கு திருநாமம், கமலவல்லியின் ஆட்சியார் என்பதாக தாயார் திருநாமம். இங்கேதான் தாயாருக்கு தனி சன்னிதி கிடையாது. கேரள தேசங்கள்லாம் திருநாவாயின் ஒரு ஒரு ஊர்ல மட்டும்தான் தாயாருக்கு தனி சன்னிதி இருக்கு, இறங்கியும் கிடையாது. திருநாவாயில் இருக்கிறதுக்கு காரணம் பின்னாடி வரப்போடு திருநாமல்லியோ வரப்போடு. தாயார் இல்லைன்னா கூட தனி சன்னதி இல்லைன்னா கூட தாயார் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இது கேட்டால் திருமார்பு நாச்சியார் அப்படிங்கிற தாயார் எப்பவுமே உண்டு. எல்லா பெருமாளுக்குமே திருமார்களே வக்ஷஸ்தலத்திலே தாயார் எழுந்துள்ள இருக்கிறார். அதனால எப்பவுமே பெருமாள் ஸ்ரீயப்பதி தான். ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா அப்படின்னு பேசி நீ சாதிக்கிறார். பத்மநாபன் பிராட்சியோடு கூட இருக்கார் அப்படிங்கிறார். பிராட்சி வக்ஷஸ்தலத்துல நித்திய சன்னிகிதையாக நித்திய ஸ்திரீயாக பெருமாள் இருக்க, நித்திய ஸ்திரியாக தாயா இருக்க, எப்பவுமே பெருமாளோட சேர்ந்தே இருக்க. அதனால அந்தந்த திவ்யதேசங்கள்ல அந்தந்த தாயாருக்கும் அழகா ஒரு திருநாமம் சொல்லி இப்படி பெருமாளின் தாயாரும் எழுந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்வதுண்டு. தனியாக தாயாருக்கு திருக்கோயில் அப்படிங்கிறது கட்டாயம் வேறுங்க என்பதும் இல்லை. அது ஒரு அபிமானத்தினாலே தாயார் கிட்ட கூட ஒரு பக்தினாலே அந்த மாதிரி சன்னதி தேட போன்றோம். தாயார் திருக்கோயில் தனியா இருந்தா கூட திருமாளுக்கு உபயநாச்சியமார் ஏற்கனவே இருப்பார். திருமார்பு நாச்சியார் வேற, உபயநாச்சியமார் வேற, தனிக்கோயில் நாச்சியார் வேற, இப்படி உண்டு. இப்ப இந்த திருவண்ணூர்ல பம்பா நதிக்கடையில ரொம்ப அழகான திவ்ய தேசம். ஆழ்வார்கள் எல்லாம் பாடும்போது
பெருமாள் எப்படி பாடுகிறாரோ அதே போல திவ்ய தேசத்தையும் நன்றாக பாடும் ஒரு வழக்கம். ஒவ்வொரு பாட்டிலுமே அந்தந்த திவ்ய தேசத்தை சொல்லும்போது திவ்ய தேசத்தின் பெருமை அப்படிங்கிறது தனியா தெரியும். வேற இடங்கள பெருமாள் திவ்ய தேசத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்ற மாதிரி கூட ஆழ்வார்கள்லாம் பாடுவது. திருவேங்கட மலையை சொல்லும்போது எந்தமான காட்டிலும் அந்த மலைக்கு பெருமை ரொம்ப அதிகம். காலோர் தரகாப்பு சுதீப்பம் அப்படின்னு தேசியம் சாதிக்கும் ரொம்ப காலோர் பிரச்சனை இருக்கு. அதான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு அந்த பெருமையா அப்படின்னு சாதிக்க. அந்த மாதிரி நாம இப்பவும் போன பத்துல பார்க்கும்போது திருக்குறும்புலி எம்பெருமான் அந்த எம்பெருமானை ஆழ்வார் பாடும்போது அந்த திருக்குறும்புலி அதன்மே அறிய பெற்று வல்லார் விஷ்ணவர் அப்படின்னு ஆழ்வார் கடைகள் திருக்குறும்புலி மேலே ஆழ்வார் அவர்கள் செய்த பத்து பாசனங்கள் அப்படின்னு. அப்போ அழகா வியாக்கியானத்தில் சொல்லும்போது எம்பெருமான் மேலே ஆழ்வார் அருள் செய்து திருக்குறும்புலி எம்பெருமானை பற்றி ஆழ்வார் அருள் செய்தது அப்படிங்கிறது இருக்கட்டும். அது அவன் இருந்த ஊரிலே பிரீத்தி அதிசயத்தாரு இந்த திருவாய்மொழி திருக்குறும்புடி விஷயம் என்கிறார். திருக்குறும்புடி எம்பெருமானை காட்டிலும் திருக்குறும்புடி ஆழ்வார் ரொம்ப பிடிச்சிருக்கான் அந்த இந்து தேசம். அதனால திருக்குறும்புடி அதன்மே நிறைய கற்று வல்லார் அப்படிங்கிறான். இன்னொன்னு அர்த்தம் என்ன கேட்டான்னா அந்த ஊரே சொரூப நிரூபமாக இருக்க பெருமாள் தனியாக சொல்ல வேண்டாம் திருக்குறும்புடினே சொல்லலாம். அந்த மாதிரி ஊரை வைக்க பெருமாள் சொல்லணும். நமக்கெல்லாம் அப்படிதான் அந்த பல இடங்கள்ல திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய திருநாமம் தெரியாட்டா கூட ஊரை இட்டு பெருமாள் பற்றி சொல்லுவது வரும். மனுஷர்கள கூட அவன் இந்த ஊர் சுவாமி புரிசன் சுவாமி வெள்ளிவளம் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி மதுராந்தகன் சுவாமி அப்படிதான் சொல்றாரு. முத்தமூர் சுவாமி பதிவு சுவாமி கோழியாரம் சுவாமி எல்லாம் அந்த சுவாமியுடைய திருநாமம் கோழியான சுவாமியுடைய திருநாமம்னு கேட்டா பல பேருக்கு சொல்ல தெரியாது. கரூர் சுவாமியுடைய திருநாமம் எதுவும் பல பேருக்கு தெரியாது. ஆனால் அந்தந்த பிரதேசத்தை இருக்கு அவ இருக்கக்கூடிய பிரதேசத்தை இருக்கு அந்த சுவாமிகள் வந்து திருநாமங்கள் பிரசித்தமா இருக்கும் பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமாளுக்கு கூட அந்தந்த திவ்யதேசங்களில் இருக்கே ஒரு பெருமை அப்படின்னு ஒண்ணு இல்லை. அதனால்தான் அந்த இடத்துல பெருமாள் வந்து எழுந்துள்ளிருக்கார். அதே போல பார்த்தோம்னா திருக்குறும்புலி நம்பினே அவருக்கு திருநாமம் பெருமாளுக்கு அப்படி ஒரு திருநாமையும் உண்டு. அதனால அப்படி இருக்கக்கூடிய பெருமானே ஆழ்வார் அனுபவித்து பாடினதை பார்ப்போம். அதே மாதிரியாக இங்கேயும் திருவண்ணாமலையில் என்ன கேட்டா இந்த பெருமாள் கமலநாதன் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார் நின்ற திருக்கோலத்தில் இருக்க ஆச்சரியமா சேவசாதிக்க சின்ன கோயில் தான். ஆனாலும் அந்த ஊருடைய பெருமை ரொம்ப அதிகம் சார். ஏன்னா அந்த ஊரு நாளே பெருமாள் வந்து ஈடுபட்டு அந்த ஊரிலே ஈடுபட்டு நாயகியான என்னை மறந்தாரு அப்படின்னு நாயகி சொல்ற முதல் பாசுரத்தில் திருவண்ணாமலையில் உள்ள இரவதிக ஐஸ்வர்யத்தாலே என்னை மறந்திருக்கிற எம்பெருமான் அப்படிங்க ஒரு நல்ல புதுசா சொல்ல ஒரு ஊர் கிடைச்சிருக்கிறான். அப்புறம் எங்க நடக்க போறோம் மதுராம் யஷ கோவிந்தா அப்படிங்கிற மதுராம் பிராப்த கோவிந்தா கர்மேஷி கோகுலம் அப்படிங்கிற ஆயிரம் பெண்கள் எல்லாம் கிருஷ்ணன் மதுரைக்கு கிளம்பின போது ரொம்ப வருத்தத்துல இருந்தார். இவர் வந்து கூட்டுனு போறார் அக்குருவரன்ன்றவர் கண்ணை வந்து கூட்டுன்னு போறார் மதுரைக்கு கழிச்சுன்னு போறார். உடனே கவலைப்படுறது போனா போன இடத்துல கமிஷன் வருத்தத்தை வந்து திருப்பி வந்துடலான் அப்படின்னா அவனால் ஆமாட்டான் முடிவு பண்ணாங்க. ஏன்னா மதுராம் பிராப்தி மதுரைக்கு போனோம் யாராவது திரும்பி வருவாங்க இப்படிப்பட்ட அழகான இடம் மதுராம் பிராப்தி கோவிந்தா கச மேஷிக்கு கோகுல் எங்கேயாவது டவுனுக்கு போனா அவன் திருப்பி கிராமத்துக்கு வருவாள் எல்லாரும் கிராமத்திலேருந்து டவுனுக்கு போறவா நிறைய பேர் இருக்கார். அந்த காலத்துல பார்த்தா ஏகப்பட்ட அக்ரஹாரங்கள் கிராம அக்ரஹாரங்கள் கொஞ்சம் கிடையாது. நாவல் பார்க்கணும்னு ஒரு அக்ரஹாரம் இருக்கு இல்லையா அதை சுத்தி நாவல் பார்க்கறத சுத்தி அந்த பரிசரத்துல இருக்கக்கூடிய அக்ரஹாரங்கள் தான் பழவேரி விதிவளம் சோகத்தூர் கையார் அது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நாவல் பார்க்கறத சுத்தி ஏகப்பட்ட அக்ரஹாரம் இளங்காடு அதெல்லாம் சுத்தி இருக்கு. அக்ரஹாரம் சொன்னா அதெல்லாம் நிறைய பேர் வேதாத்தியனம் பண்ணவர்கள் நிறைய பேர் அந்தந்த கிராமங்கள்ல இருந்திருந்தார்கள் ஒரு காலத்துல. ஒரு காலத்துல ஆயிரம் வருஷம் முன்னாடி இல்லை ஒரு நூறு வருஷம் முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி இந்த அக்ரஹாரத்தெல்லாம் பல பேர் வேதாத்தியர்கள் சாஸ்திரா தேவங்கள்லாம் பண்ணி பண்டிதர்களை உரத்தி உரத்தி கூட அங்கதான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிராமம் இருக்கு அங்கங்கே எழுந்தொழி இருந்தார்கள் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியாக இந்த பக்கம் கண்டுவாங்க பார்த்தா அந்த நிறைய அத்தி பூச்சின்னு நிறைய ஆபத்து இருக்கு. அந்த மாதிரி இங்கே திருநெல்வேலி பக்கம் வந்தானா இங்கே ஏகப்பட்ட அக்ரஹாரங்கள் நிறைய இருக்கு இந்த பக்கம் தான்.
அக்ரஹாரம் தமிழ்நாட்டில் இருக்க அக்ரஹாரம் பார்த்தாலே அதுல 100 மடங்கு வரும். அந்த அளவு அக்ரஹாரங்கள் தான் இருக்கு. அங்க இருக்க மொத்த பேரும் அந்த அத்தியனம் பண்ணவர்கள் வைத்தியர்கள் தான் இருக்காங்க. அதான் அக்ரஹாரம் பேர். அதனால்தான் வந்து சோத்திரியம் மானியமாக அவளுக்கு எல்லாம் கொடுத்த அக்ரஹாரம் எல்லாம் அதெல்லாம் இங்க எங்க போச்சு. அங்க இருப்பாங்க எங்க பண்ணாலும் எல்லாரும் டவுனுக்கு வந்துட்டா திருப்பி எங்க போக்குறாங்க முடி. அதனால மதுரா பிராப்தி கோவிந்தா மதுரைக்கு போனவன் திரும்பி வருவானா அப்படின்னு கேட்டாரா. அதான் அந்த ஊருக்கு அத்தனை பிரசித்தி இருக்கு, அத்தனை சௌகரியங்கள் எல்லாம் இருக்கு. இந்த காலத்துல இந்த காலத்து சௌகரியம் பார்த்தான்னா பட்டணத்துல இருக்கிற சௌகரியங்கிறது கிராமத்துலாம் கிடையாது. அதனால முன்காலத்து வாழ்க்கை முறை அப்படிங்கறதே வேற. அப்ப இந்த காலத்து வாழ்க்கை முறைங்கிறது முறை மாறி போன பிறகுனாலதான் இப்ப எல்லாம் மாறி போகுது. அது இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரி அங்க போயாச்சான மதுரைக்கு போயிட்டான்னா கண்ணன் நம்மள எல்லாம் மறந்துடுவான்னு சொல்லிட்டாரோ நம்ம நிலையே வராது. கோபுரத்துக்கு வரமாட்டான், கோபுரத்தையே மறந்துடுவான், நம்ம எல்லாரையும் மறந்துடுவான் அப்படின்னா சொல்றான். ஆனா அங்க போய் கண்ணன் மதுரைக்கு போய் இவர்கள் நிலையே தான் அப்படின்னு பாகவதத்தில் வரும். அந்த மாதிரியாக இப்ப நாய்க்கு என்ன சொல்றாருன்னா திருவண்ணூர் மாதிரி ஒரு உத்தமமான ஊர் கிடைச்சதுன்னா அவங்க ஏன் அதுக்கப்புறம் என்ன நினைக்க போறான், ஏன் நாய்க்கு ஒரு நிலையும் அவங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி உத்தமமான ஒரு விவேதத்தை இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து சில பட்சிகளை நாயகியாகவர் தூது விடுகிறார். என் நிலைமையை போல் சொல்லுங்கள் எம்பெருமான் தான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஆரம்பத்திலே முதல் திருவாரூர் மொழியில திகழ் பூங்கழிவார் என்று ஆரம்பித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இரண்டாவது பாட்டு இப்ப பார்த்தா, காதல் மென்பெடையோடு உடன் மேயும் கருணாராய் வேத வேள்வி ஒளி முடங்கும் தன் திருவன் வந்தூர் மாதன் ஞானமெல்லாம் உண்டா நம் பெருமானை கண்டு பாதம் கை தொழுது பணியேர் அடியேன் திறமே. நல்ல காதல் நிறைந்திருக்கிற பெண் பட்சியோடு கூட பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாரையே நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நாரை பட்சியே கேட்கிறார். வேத வேள்வி சப்தங்கள் எப்பொழுதும் முழங்கிக் கொண்டிருக்கிற திருவன்மண்டூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ஒரு காலத்திலே உலகத்தை எல்லாம் உண்டு தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் அவன் நம்பெருமான். அவனுடைய திருவடியை போய் கை தொழுது என்னுடைய திறத்தை என்னுடைய நிலைமையை அவனிடம் செய்து சொல்ல வேண்டும், வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்று பேடைகளை பிரார்த்திக்கிறார். பேடைகளை நாரைகளை பிரார்த்திக்கிறார். நாராய் அப்படின்னு தான் இருக்கு ஆரம்பத்துல. காதல் நெருப்பெடையோடு உடனேயும் கருணாராய் அப்படின்னு தான் இருக்கு. கருத்த நாரையே குளி சொல்லுங்கிற ஆனா கடையில முடிக்கும்போது பாயுதம் கை தொழுது பண்ணியே கை தொழுது என்னுடைய விஷயத்தை சொல்லுங்கள்ங்கிறார். ஒரு நாளைய கூப்பிடுற ஆனா முடிக்கும்போது என் விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற. எப்படி சேரும் அப்படின்னு கேட்டா, பணியேர் என்று பகுவசனமாக சொன்னது பேடைகளையும் கூட்டி சொன்னபடி. பேடைகளையும் கூட்டி, பேடைனா பெண் பட்சி, பெண்பட்சியையும் கூட்டு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் என்பதாக அர்த்தம். இந்த பாட்டுல ஆரம்பத்துல பட்சியை சொல்லும் போதே அழகாக சொல்ற, காதல் மென் பெடையோடு உடன் மேயும் கருணாராய். நாரைகள்னா அப்படி எப்படி சுத்தின்னு இருக்கான் மேஞ்சின் மாடு மேயும் போது வயல முழுக்க மேயும் இல்லையா, பல இடத்துல போக முடியாது பல மாடுகள். அந்த மாதிரியாக நாரையானது ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்துல இப்படி இப்படி போயிருந்தது. கூட காதல் மென் பெடை அப்படின்னா பெண் பட்சி இருக்கு, அது ரொம்ப காதலோட இருக்கான். காதலோட மென்ன மிருகு மிருதுவான அதாவது மிருது சுபாவத்தோடு கூட இந்த ஆண் பட்சியிடம் அதிக காதலோடு கூட இருக்கக்கூடிய பெண் பட்சி. அந்த பெண் பட்சியோடு உடனேயும் கருணாராய் அதோடு கூட திரும்பின்னு இருக்கான் இந்த நாராய் அப்படிங்கக்கூடிய ஆண் பட்சி இணைந்து கொண்டிருக்கிறது. இதை உருவாகத்தான் நாய்க்கு சொல்லுவதற்கு காரணம், இதுங்கெல்லாம் பண்ண பாத்தியம் பாருங்க, இந்த பெண் பட்சியும் ஆண் பட்சியுமா எவ்வளவு சந்தோஷமா திரும்பின்னு இருக்கு.
ஆனால் நான் தான் என் நாயகனை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறேனே அப்படின்றார். எப்படியானால் ஸ்ரீமத் ராமாயணத்துல மயூர் அனாமே ஒரு மயில் காடு, ஒரு காட்டுக்கு பெருமாள் போன போது அங்கே பம்பா தீரம் தான் அதுவும், இங்கேயும் பம்பா தீரம் தான், திருவண்ணூருங்கிறது பம்பா தீரம், அங்கேயும் பெருமாள் அங்கே பம்பா தீரத்தில் போகும்போது நிறையா மயில்கள்லாம் இருக்கு, அதுல ஆண் மயில் வந்து பெண் மயில் வந்து சேர்ந்து ஒன்றா இருக்கு, அதை பார்த்து பெருமாளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போகுது, இந்த மயில்கள் உள்ள சந்தோஷமா இருக்கு. அது பச்சை லக்ஷ்மணன் நிருத்தியந்தம் மயூரம் அம்மன் நிருத்தி, ஒரு மயில் ஆடுறதுதான் கூட சில மயில்கள்லாம் ஆடி மயூரானாம் வகை மயிலுள் மயில்களுடைய காட்டுல இது நடந்துக்காது. ஏன்னா நான் பிரியை பிரிஞ்சு இருக்கேன், ஆனா அது நடந்திருக்காது, ஏன்னா பிரிந்தா ஆடுமா சொல்ல ஆடி இருக்கேன் என்பதெல்லாம் பேசுகிறார் திருமண லக்ஷ்மன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு. அதே போல நீ ஆழ்வார் இந்த பாசங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு பாட்டுலையுமே அந்த திவ்ய தேசத்தையும் சொல்ற, அது மாத்திரம் இல்லாமல் அத முதல் வரியில சொல்லும்போது அந்த பட்சிகள் பத்தி இருக்கும், அடுத்த வரியில சொல்லும்போது அந்த திவ்ய தேசத்தை பத்தி இருக்கும், அதுக்கு அடுத்த வரையில அந்த எம்பெருமானை பத்தி சொல்லியிருக்கும், அதுக்கு அடுத்த வரியில என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுவார்கள் அப்படிங்கிறது. இதுல பத்து பாட்டுமே இதுதான் அழகா வரும், ரொம்ப ஆச்சரியமான பாசம் வந்ததுதான். அதாவது பறவைகளை சொல்லி, எம்பெருமானை சொல்லி, திவ்ய தேசத்தை சொல்லி என் நிலைமையை எடுத்து சொல்லுவார். எல்லா பாட்டுமே நம்ம முதல் பாட்டம் என்ன பார்த்தோம், வைகள் ஓம் கழிவான் வந்து மேயும் குறுகினங்காறு, அந்த கழிவிலே வந்து மெய் கொண்டிருக்கிற குருபக்ஷிகளேன்னு கூட்டான். இரண்டாவது வரையில செய்கொள் தென் அலுயர் திருவன் வண்டூர் உரையும், வயல்கள் தான் தென்னல்கள் உயர்ந்த மரம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய திருவன் வண்டூர் நல்ல சமிருத்தமா இருக்கக்கூடிய திருவன் வண்டூர் கைகொள் சற்று என் கனிவாய் பெருமானை கண்டு, மூணாவது வரையில பெருமானை சொல்ல கைகள் கூப்பி சொல்லி இணையாட்டியே சாதன்மை ஏழைகளும் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து சொல்றேன். இதே மாதிரிதான் எல்லா பசங்க வருது. காதலின் பெடையோடு உடன் நேயும் கருணாரே, நல்ல பெடையோடு கூட அழகா காதல் பெண்பெண் ரெண்டு காட்சி உள்ளே காதல் இருக்கக்கூடிய பெரிய சொல்ல காதலே வெளிப்படை ரொம்ப ஆசையோடு இருக்காங்க இல்லைங்க, ஆசையே தான் நாயகன் மேல இருக்கிற ஆசையே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான். பொதுவா ஒருத்தருக்கு ஆசைன்னு இருந்தால் கண்கள்ல தெரியும், நல்ல ஆசை அப்படின்னு இருந்தால் வார்த்தைகள்ல தெரியும், கண்ணுல தெரியும், முகபாவங்கள்ல தெரியும், நடைமுறைகள்ல பாவனைகள்ல எல்லாத்துலயும் தெரியும், ஆடைகள்ல தெரியும், அலங்காரத்துல தெரியும், மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது மொத்தத்திலையும் அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய செயல்களிலும் அவருடைய கண்களிலும் அவருடைய மனத்திலையும் அவருடைய சிரிப்பிலும் எல்லாத்துலையும் தெரியும் இல்லையா. அதுவும் இல்லாம காசம் இல்லா காதிகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றையும் எந்த அளவு அவருக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பேடை இருக்கே பெடை இருக்கே, அதாவது பெண் பட்சி, இதற்கு ஆண் பட்சி மேல அத்தனை ஆசை, அந்த ஆசை மொத்தம் அதனுடைய சரீரத்துல பூர்ணமா தெரியலாம். தெரியும் போது இந்த பட்சிதான் காதல், இந்த காதலுடையதுல காதலே ஒரு வடிவெடுத்து வந்தா மாதிரி அப்படி இருந்தான், அதனால்தான் காதல் மென்படை அப்படின்னு இதுவா இருக்கும். ரொம்ப காதலாக கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவம் யோகம் அப்படிங்கிற கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தி, கிருஷ்ணனுடைய ஆசை அப்படிங்கிறது ரூபம் எடுத்து வந்தா அதுதான் ஆழ்வார். கிருஷ்ண பக்தினா எப்படி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி ரூபம் கூட நம்ம அப்படின்னு பாருங்க, கிருஷ்ணனுக்கு ஜனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை கொஞ்சம் பக்தர்கள் கிட்ட அது எப்படி இருக்குன்னா அதுதான் நம்ம ஆழ்வார் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க வச்சுதான் அப்படி வச்சுக்கலாம், கிருஷ்ணன் கிட்ட பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி இருக்கு பிரீத்தி, அந்த பிரீத்தியே ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மொத்த பேருக்கு இருக்கக்கூடிய பிரீத்தியை ஒரு ரூபம் எடுத்து வச்சா அதுதான் நம்ம ஆழ்வார். இன்னொன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணனுக்கு ஜனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அளவில்லாத ஆசை இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஆச்சரியர்கள் கிட்ட அதுவே ரூபம் எடுத்து வந்தா அதுதான் நம்ம ஆழ்வார். அதனால தான் நமக்கு திருவாயுமொழி தான் சொல்றது, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிருஷ்ணனுடைய கருணை கிருஷ்ணனுடைய பிரீத்தியே ஒரு ரூபம் எடுத்து வந்தா நம்ம ஆழ்வார்ன்றது தெரியாமல் தான் நமக்கு இந்த மாதிரி அழகான பாசனம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிகிறது. அந்த மாதிரி காதல் மென்படை காதலே மென்படையாக வந்திருக்கான், காதல் மென்படையோடு உடன் மேயும் கூடவே போயிருந்தது, இது
தான் பற்றி இருக்கேன், அது எங்க போறதோ அங்கெல்லாம் கூட போயிடுது. என்ன காரணம்? நான் காதல் தான் காரணம். திரியினுடைய காதலை அறிந்து கூட திரியும் தேவனும் உண்டாவது என்று விஷ்ணுவிடாக சொல்லுகிறார். அழகா சாதிப்பார். பெண்ணுடைய காதலை தெரிந்து கொண்டு ஒரு ஆண் பக்ஷியாக அது போன இடத்துல கூட போயிருக்கு, அது மேலே இடத்துல இது கூட நீங்குது, அதை விட்டு பெரிய மனம் இல்லாமல் அது நின்னாலும் அது போனா போகும், இப்படியே பின்னாடியே போயிடு. அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாரா? அந்த நாய் நம்ம கிருஷ்ணனும் இருக்காரு, இப்படி ஒரு பக்ஷி இருக்கு. தன்னுடைய நாயகியை மறந்து திருவண்ணுல போய் சுகமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன நாயகி யாராவது எந்த இடத்துக்கு போனாலும் அவரை விடமாட்டேன் விடமாட்டேன் கீழ் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஆண் பக்ஷி இல்ல. ஒரு பெண்ணுடைய பாவத்தை புரிந்து கொண்ட இது இங்க பெண்ணுடைய எண்ணத்தை எத்தனை நாளாலும் புரிந்து கொள்ளாத அவன் இங்க அப்படின்னு நினைக்கிறார். காதல் மென்பெடையோடு உடன் வேயும் கருணாராய், அப்புறம் கருணாராய் கருத்திருக்கிற பேடையோடு கூட திரிகையாலே உடம்பு வெளுக்காலே காந்தி பெற்றிருக்கிற என்னை போய் விறகிகளாயிருப்பார்க்கிறேன் உடம்பு வெளுப்பது என்று கருத்து நாராய் பக்ஷியே நாரை பற்றிருக்கிற கருணாராய் கருப்பாக்கு என்ன கேட்டா அந்த நாயக்கனை விட்டு பிரிஞ்சு இருந்தா உடம்பு வெளுத்து போயிடும், அது ஒரு லட்சணம். அப்படியானால் அந்த பிரிவு தாங்காமல் மனசுல இருக்கிற துக்கத்தினாலே உடம்பு வெளுத்து போயிடும் என்று சொல்கிறார்கள். அது இல்லாமல் இது நல்லா கருப்பா பிரகாசமா இருக்கணும், ஏன்னா நாயகியோட கூட இருப்பது உடம்பு வெளுத்துறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாத விடையா. அந்த பெண் நாயகியோட கூட கூடவே எப்பவுமே தெரிந்து கொண்டு இருக்கிற பற்றினாலே கருணாரா கருப்பாரு என்ன மாதிரியா அப்படின்னு நினைக்கிறாள் அந்த நாயகி. என்னை போல விலகி இல்லை, எனக்கு உடம்பு வெளுத்து போச்சு, ஏன்னா நான் விரக திசையில கஷ்டப்பட்டு இருக்கிறபடியே உடனேயும் கருணாராய் வேடவேள்வி ஒளி முடங்கும் தன் திருவன் வந்தூர். ஆச்சரியமான ஒரு திருவன் வந்தூருடைய அடுத்த பெருமையை சொல்றார். முதல்ல சொன்ன போன பாசுரத்திலே சொல்லும் போது எப்படியானால் அந்த நெல்கள் எல்லாம் மரல் போலே உயர்ந்து இருக்கக்கூடிய செய்கொள் செங்கல் உயர் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னன்னா வேடவேள்வி ஒளி முடங்கும் வைதிகமான ஊர், ரெண்டு துணிதான், ஒன்று வேத மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், வேத பாராயணங்கள் பண்ணி கொண்டிருப்பார்கள், வேத அத்தியனம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ரெண்டாவது கேள்வினா யாரும் யாகத்தில் நிறைய மந்திரங்கள்லாம் தியானங்கள்லாம் பண்ணுவான், புரக்க மந்திரங்கள்லாம் சொல்லுவான், புரக்க காமதானங்கள்லாம் பண்ணுவான், யாகத்தில் எல்லாமே உறக்க சொல்லுவார்கள். இந்த இடத்துல மெதுவாக சொல்லணும் இருக்கோ அங்கே தான் மெதுவாக சொல்லுவான், சத்தியத்தை உறக்க தான் சொல்லுவார்கள். அப்போ உறக்க பண்ணா அந்த அந்த சப்தமானது புறந்தது திருவண்மந்தூருக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா தூரத்திலிருந்து வரைக்கே வேத வேள்வி ஒளி எல்லாம் கேட்கணும், அவன் ஊர் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேற அடையாளம் எதுவும் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு வைதிகமான ஊர். அப்ப ஏன் பெருமாள் விட்டு வரப்போற பெருமாளுக்கு மிகவும் பிடித்ததான வேதமும் யாகமும் அதே இடைவிடாமல் நடக்கும்போது வேத கோஷத்தும் யஜ்ஞத்திலே சோஷ சக்கராதி கோஷங்களும் தன் திருமண்மந்தூர் தன் குளிர்ச்சியா இருக்கிறான். எதனால் குளிர்ச்சியா இருக்கேன்னு சொன்னா அப்படின்னா வேத வேலிகள் இருக்கிறபடினால குளிர்ச்சியா இருக்கான், சாபம் இல்லாமல் இருக்கான், சம்சார சாபம் இல்லாமல் இருக்கான், சம்சார சாபம் தட்டாதிருக்கிற திருவண்மந்தூர் நாதன் அப்படிங்கிற. ஏன்னா வேதமும் யாகாதிகளும் இருக்க வைதிக காரியங்கள் இருக்க சாம்சாரிக துக்க துக்கங்கள்ல எங்க வரப்படுது மொத்தம் எதுவும் கிடையாது. அதனால எப்படியானால் நல்ல கிராமம் நல்ல இடத்துல அதுக்கு லட்சணமே வேத மந்திரம் அத்திரே பிரம்மரச ராமாயணத்தில் வரும். லங்கையில கூட வேத கோஷம் கேட்டுதான், ஆஞ்சநேய சீலாத்திரை தேடி போகும்போது இம்மாலய இடையில வேத கோஷம் கேட்டது. இதுதான் நல்ல ஊருக்கு அடையாது, கத்தா நல்ல சப்தங்கள்லாம் கேட்கணும். ஊர்ல மெப்ப பேரும் கேட்கணும், கிராமங்கள்லாம் வாசல்ல கொண்டு சொல்லுவோம் மாலை 4:30 பசங்களை எழுதி கொடுத்தாங்கன்னா இல்ல 5 கேட்டு கொடுத்தாங்கன்னா 5 வாக்கத்தை உட்காந்து வேத மந்திரங்களை சொல்ல அது ஊர் முழுக்க கேட்கும். ஊருக்கு முழுக்க மங்களம் தானே, அங்கிருந்து எத்தனை முன்னாடி சொன்ன இல்லையா இத்தனை கிராமங்கள் இருந்தது இல்லையா, இத்தனை கிராமங்களையும் வேத கோஷம் இருந்திருக்கு. எல்லா கிராமங்களையும் ஒரு இடத்துல வேத கோஷம் கிடையாது ஒன்றும் கிடையாது.
வேறுபடுறவங்கள்லாம் இருக்கிறது விஷயம். அப்ப எப்படி இந்த மாதிரியான அரசாங்கம்லாம் வராது, இப்ப தேசத்துக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் இன்னும் வராது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இல்லாததுனால தானே வருது. தெரிவாதான் சொல்றான், வேற வேள்வி ஒளி முழங்கும் தன் திருவன் வன் தோ திருவன் வந்தோருக்கு அடையாளமாக வேறு வேள்வி ஒளிகள் கோரங்களை படுத்த முடியாத அழகாக இருக்கு. இந்த கோகுலத்துல பிருந்தாவனத்துல போகும்போது அந்த காற்றால வேலையில எல்லாரும் பயிர் கிடையும் போது கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்லி பாட்டாக பாடி கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் பாட்டாக பாடி அவர்கள் தயிர் கடையும் போது அந்த சப்தம் தயிர் கடையிற சப்தமும் கிருஷ்ண கிராம சப்தமும் கேட்டு வரும்போது அப்போ உத்காயத்தினா மரலிங்க லோசனம் வேதாந்தனாம் ஜீவம் அஸ்பிருஷ்டி நிர்மந்தன சப்தம் அஸ்கிருதா நிலச்சதே ஏக திசாம் அமங்கலம். அமங்கலமே கிடையாது, ஏன்னா கிருஷ்ணகான் தான் எல்லா இடத்துலையும் தயிர் கடையிற சப்தமும் நல்ல சப்தம் தான், மங்களமான சப்தம் தான். அதனால தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் கூட மங்களமாக நாளமெல்லாமும் தனம் பெரும் ஆணை கண்டு நாளமெல்லாம் உண்ட உலகத்தை எல்லாம் அன்றைக்கு தன் திருவயிற்றிலே வைத்து ரசித்த என்பதாக அர்த்தம். பழைய காலம்னு ஒண்ணு இருந்தது, அது கொஞ்சம் காலம் கிடையாது, பழைய காலத்துல ஒண்ணும் கிடையாது. லோகங்களை எல்லாம் ரொம்ப சுருங்கி போடுது, எல்லாம் சூக்ஷமான ஒரு நிலை, ஞானம் புதிராங்கெல்லாம் அதிகமாக இல்லாமல் சுக துக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி எல்லாம் சுருங்கி போய் இருந்த சமயத்துல பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலம் வர வரைக்கும் எத்தனையோ கோடி வருஷங்கள் அது மொத்தத்தையும் எந்திரமான் தான் தன் திருவயிற்றுல அதெல்லாம் வச்சு ரசிக்கிறான். ஏன்னா பின்னாடி சிருஷ்டி இதெல்லாம் அழிந்து போகாது, இந்த வஸ்துக்களை எல்லாம் பத்திரமாக ரட்சித்து சிருஷ்டி காலத்துல மறுபடியும் சிருஷ்டி பண்றான். இல்லாட்டா பிரளய காலத்துல என்ன பண்ணாலும் உள்ளதும் போயிருக்குன்னு என்ன பண்றது. அதனால பரம உபகாரம் சொல்றாங்க, ஞானமெல்லாம் உண்டு சொல்லும் போதெல்லாம் பரம உபகாரகன் பரம உபகாரகன் அவன் அந்த விசேஷப்படினால்தான் இன்னைக்கு நாம இங்க இருப்போமா. இல்லாட்டா இந்த லோகமும் கிடையாது, அச்சேதனமும் வேண்டு, இந்த லோகமும் கிடையாது, நாமளும் கிடையாது. கோடிக்கணக்கான ஜீவர்கள், பல கோடிக்கணக்கான ஜீவர்கள், ஜீவர்கள் மனுஷர்கள் மட்டும் இல்லை, மனுஷர்கள் பட்சிகள் மிருகங்கள் குடும் பூச்சிகள் உட்பட எத்தனை ஜீவர்கள் இருக்காலும் மொத்த எல்லாரும் விசேஷப்படுத்திக்கலாம். பல அத்தனையிலையும் அப்படியே அவர்களை சேர்த்து ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா சமஸ்தியாக வித்தியாசம் தெரியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில வச்சு பகவான் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தபடினால்தான் அத்தான கால விசேஷம் வரைக்கும் மறுபடியும் சிருஷ்டிக்கிறோம். அதனால நாளமெல்லாம் உண்ட அப்படின்னா எல்லாவற்றையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்த அப்படின்னு அர்த்தம். அப்போ பரமகாரணிக்கு நான் பரம உபகாரம் செய்தோம்னு அர்த்தம். ஆனால் பிள்ளால் வந்து பரமகாரணிகனாய் ஆசிரிய வசலனாய் இருந்த திருவண்ணூர் நாதனை கண்டு பாடம் கைதொழுது பனீர் அடியேன் திறம் என்கிறாள் அப்படின்னு சாதிக்கிறார். பட்டு ஆரம்பிக்கும் போதே பரமகாரம் மிக்கனாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாதன் யாழன் நம் பெரும் ஆணை கண்டு நந்தெருமான் அடுத்தது என்னுடைய பெருமான் நமக்கை பெருமான் இதுதான் ஆசிரிய வச்சலனாய் இருந்தா வாக்கள் ரொம்ப ரொம்ப சிநேகம். அதனால அவர்கள் இருந்த இடத்துலயே வந்து இருக்கான், அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு சேவையெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால நாம கூட நம்பெருமான் சொல்லிக்கிறோம்னு பாருங்க, எப்பெருமானை பற்றி நம்பெருமான் சொல்றதுக்கு எந்தவித யோகியத்தையும் கிடையாது. திசைசூரிகளுடைய நாயகன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், தேவாதி தேவன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்,
ஸ்ரீபூமி லீலா சமேதன் அப்படின்னு அது ஒரு மாதிரி இருக்கும். பிரம்மா சிவன் முதலாளர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். எங்களுடைய நாதன் எங்களுடைய பெருமான் அப்படின்னு சொன்னா இருக்கும். அதெல்லாம் பெற்றவர்களுக்கு சொல்லலாமா இருக்கலாம். அதே போல அதே மூச்சிலேயே நம்முடைய பெருமான் எவருக்கெல்லாம் பெருமான் அப்படின்னு சொல்லுவோம்னா சொல்ல முடியாது இல்லையா. உள்ளுபடியாக பெருமான் கொடுத்திருக்காங்க அது ஆசிரியர் அதனால திருவடிகளிலே கையாலே தொழு அப்படிங்கிற பாசுரத்திலே கை கூப்பி கைகள் கூப்பி சொல்லி நயாட்டியே காதன்மையே அப்படின்னு கைகள் கூப்பி சொல்லுங்கள். பெருமாள் கிட்ட போய் சொல்ல போறது இல்ல, ஒரு ஆச்சாரியனுடைய காரியத்தை நாடு செய்கிறது இல்லையா. அதனால கை கூப்பினார் அப்படிங்கிற அடுத்தையே கை கூப்பி வணங்கினாலே கல்வியை பார்த்து வரும். அந்த மாதிரியாக நாரை பார்த்து கேள்வி உடனே செய்தி கூட தெரிவிப்பார். ஆச்சாரிய கூட கைபேச்சு விண்ணப்பம் அப்படின்னு வரும். ரொம்ப நான் வந்து ரொம்ப விண்ணப்பம் பண்றேன், கேள்வி விழுந்து விண்ணப்பம் பண்றேன் அப்படின்னு சொல்ற பூக்கள் கிட்ட பக்ஷிகள் கிட்ட எல்லாத்துக்கும் காலையே விழுற அந்த மாதிரியாக நாரை வந்து எம்பெருமான் கிட்ட போய் நம்ம ஒரு சைட்ட போய் சொல்ல போறது அது சாதாரண காரியம் இல்லையே. அதனால அந்த நாரைக்கு தாசையாக தன்னை நினைத்து கொண்டு அடியேன் என்னை அவனோடே கூட பண்ண இருக்கிற உங்களுக்கு தாசை பூஜையான என்னுடைய விஷயமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரம் திறங்களாகி எங்கும் செய்களோடுடல் உள்ளினங்காள் திறந்த செல்வம் வல்கு திருவன் வந்தூருளையும் அரங்கு சக்கரக்கை தனிவாய் பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது பணியீர் அடியேன் இடரே. கூட்டம் கூட்டமாக எல்லா இடத்திலுமே கழனிகளுக்கு நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற பக்ஷி கூட்டங்களே நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். சிறந்த செல்வம் செழித்து இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே போக வேண்டும். அங்கே எம்பெருமான் நன்கு சுழல்கிற திருச்சக்கரத்தை கையிலே உடையவன், கனி போன்ற திருவாய் திருப்பவளத்தை உடையவன். இந்த பெருமானை நீங்கள் கண்டு உங்களுடைய அபிமானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பிரணாமங்களை பண்ணி அடியேனுடைய இடர் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கிளேசங்களை எல்லாம் அவனிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். திறங்களாகி எங்கும் செய்களூடுடல் புள்ளினங்காள் முனேசனவர் முதல் வரியிலே அந்த புள்ளினங்காள் அப்படின்னு பறவை கூட்டங்களை பார்த்து சொல்லுகிறேன். திறங்களாகினா கூட்டம் கூட்டமா இருக்கான், பட்சிகள்லாம் நமக்கே தெரியும் முக்காவது கூட்டமா தான் இருக்கும், ஒன்னா தனியெல்லாம் வராது. கூட்டமாக அந்த செய்கள் அப்படின்னா அந்த கழனிகள் வயல்களிலே பட்சி எல்லாம் கூட்டம் கூட்டமா இப்படி சஞ்சரிச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்த இதெல்லாம் அங்கே சஞ்சரிச்சுருக்கு இல்லையா, யாரும் பார்த்த போது என்ன தோணித்தான் பிராட்டியை பிறந்து பெருமாள் நோவுபடுகிற சமயத்திலே வானர முதலிகள் அறங்களும் திறந்து நானும் இப்பும் புகுந்து அங்கும் உங்கும் தெரிந்தார் போல இவையும் தெரிகின்றன என்றிருக்கிறாள். திருமணம் திராட்டியமாக தெரிந்து இருக்கும்போது வானரங்கள் எல்லாம் கூட்டா எல்லாம் அங்க இருந்து தெரிஞ்சு இருந்து மொத்த இடத்துலயும் போய் எங்க யார் இருக்கா என்ன பார்த்துட்டு எல்லாரையும் கூட்டு வர வச்சேன்னா கிறிஸ்டின் முழுக்க வானரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, லோகத்துல அங்க இருக்க வானரங்கள் எல்லாத்தையும் வர வச்சாரா. அப்போ அங்க எல்லா பக்கமும் ஒரே வானரங்களா தெரிஞ்சுட்டு இருக்காங்க, திருவாரூர் பிராட்டியும் தெரிஞ்சு இருக்கச்ச
இந்த வானரங்கள் கைங்கரியம் பண்றதுக்கு திரிஞ்சிருந்தது இல்லையா, சீதா பிராட்டியை பார்த்து பெருமாளுக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாலு திக்குலையும் அனுப்புற, நாலு திக்குலையும் மொத்த வானரங்களும் எல்லாம் போய் சீதா பிராட்டியை தேடி தேடி போச்சு இல்லையா. அந்த மாதிரி இப்ப இந்த நாயகி என்ன நினைக்கிறாருன்னா, நானும் நாயகனும் தெரிஞ்சிருக்கும் போது நமக்கு காரியத்தை சாதித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த பட்சிகள்லாம் இப்படி அங்கங்க சஞ்சரிக்கேன் இருக்கு. இப்ப பார்த்தா ஒரு பட்சிகளை வயல்களை பார்த்தோம்னா ஏகப்பட்ட பட்சிகள் உண்டு, பட்சிகளா இருக்கு எல்லாம் அங்கங்க சஞ்சரிக்கிறது பார்த்தோடனே நமக்காக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். நம்மை சேர்த்து இருப்பதற்காக தான் எல்லா வழிகளுக்கும் பார்த்துருக்கா அப்படின்னு தோணுது. குறிப்பாக இயற்கை போனவர்கள் எந்தெந்த ஊருக்கு போனா என்னென்ன மழை பார்த்தா இந்த பட்சிகளை பார்த்தா நமக்காக நாயகன் நாயகன் சேர்த்து வைத்திருக்கா இந்த பட்சிகள் அலங்கு போறது என்பதாக அவருக்கு தோன்றான். அதனால தேங்கடாகி எங்கும், அதனால அந்த பட்சிகளை பார்த்து நம்ம கேட்கலாமே அப்படின்னு கேட்கற, திறங்கடாகி எங்கும் செய்களோடு உடல் உள்ளினங்கால் வயல்களிலே கூட்டம் கூட்டமாக எங்கு பார்த்தாலும் அங்கேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிற பக்ஷிகளே பக்ஷி ஜாதிகளே என்ன செய்யணும் கேட்டா, சிறந்த செல்வம் மருகு திருவன் வண்டூருரையும், நல்ல செல்வம் ஆச்சரியமான பெருமை வைபவம், முன்னாடியே சொன்ன மாதிரி வேதம் வேண்டியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கு, நூல் பக்கம் பார்த்தா சசிய சமிருத்தி எல்லாம் இருந்துருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா குரு சமிருத்தி எல்லாம் இருக்கு, இன்னத்துக்கும் எந்த குறம் ஒரு பக்கம் வர ஜன சமிருத்தி எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு, அதனால செல்வத்தில் எந்த குறவும் கிடையாது. மல்கு அப்படின்னா செழித்திருக்கிறேன்னு அர்த்தம், சிறந்த செல்வம் மல்கு, சிறந்த செல்வம் செழித்திருக்கிறான்னு சொல்றேன், மல்குனா செழித்திருக்கிறேன் அர்த்தம். அப்புறம் சிறந்தன அர்த்தம் அப்படின்னா அனுரூபமான, தன்னுடைய மகாத்மியத்துக்கு அனுரூபமான செல்வம் வர்த்திருக்கிற திருவன் வண்டூரிலே அப்படிங்கிறார். அதாவது சிறந்த செல்வம்னா எந்த அளவு சிறந்ததா இருக்கும் பார்க்கணும், ஒரு செல்வத்துல சிறந்த செல்வம் எது சொல்றது அப்படின்னா எந்த அளவு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சாதாரணமானவன் இருக்க வச்சோம்ல, ஒரு சாதாரணமானவர் ஏழை ஏழை கிராமத்துல இருக்க வச்சோம், அவர்கிட்ட போய் சம்பாவனை ₹100 ஒன்றும் இல்லாத கிராமத்துல சம்பாவனை ₹100 ரொம்ப பணம் சுத்தப்படுது. இதே இன்னும் கொஞ்சம் நல்ல பணக்காரதா இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு குறவும் இல்லாமல் இருக்கிறவர்னா அவர் இந்த ₹100 பார்த்தா சந்தோஷம் பண்ண மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் சிறந்த செல்வம்னா என்ன அப்படின்னு கேட்டா மினிமம் ₹500 பார்த்தாதான் அவருக்கு சிறந்த செல்வம் அப்படின்னா. மாதிரி நல்ல பெரிய கம்பெனி எல்லாம் வச்சுருக்காங்க சார், அவர் ஒருத்தர் பெரிய இருக்கார் பெரிய கம்பெனி எல்லாம் வச்சுருக்காங்க, அவர் ஒருத்தவரை டொனேஷன் ஒருத்தர் கொடுத்தாங்க, டொனேஷன் ₹1000 கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டார். அவளை பொறுத்த வரைக்கும் சிறந்த செல்வம்னா மினிமம் ₹100 வரும், அப்பதான் சிறந்த செல்வம், இல்லட்டா இப்ப செல்வம் வந்துருக்குன்னா. சிறந்த செல்வங்கிறது அவ வாழ்க்கைய நிலையை பொறுத்த மாதிரி மாறும். இப்ப இந்த இடத்துல திருவன் வந்து சிறந்த செல்வம் என்னன்னு இந்த பெருமானுக்கு ஏற்ற மாதிரி சிறந்த செல்வம், பெருமான் உண்மையின் பூதி நாதம் வெற்றி பூதி இல்ல அது பூதி எல்லாத்தையும் தந்துட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எம்பெருமா அவனுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி சிறந்த செல்வம் இது. அவன் சாதாரண ஊர்லாம் அவன் இருக்க முடியாது, ஏழை வீட்டு நல்லா இருந்தாதான் நித்திய விபூதி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய சஷ்டங்கள்லாம் ஏகமா வளர்ந்து சொம்பானது கரைந்து ஆச்சரியமாக அந்த சென்றல் வீசிண்டு அழகா இருந்தால்தான் லீலா விபூதியில் இருந்த பெருமை கிடைக்கும். அதனால நித்திய விபூதியிலையும் லீலா விபூதியிலும் இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் ஏற்ற மாதிரி பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லாம் அதான் திருவண்ணூர். அதனால சிறந்த செல்வம் ஏன்னா எம்பெருமானுக்கே சிறந்த செல்வம் அது, நமக்கெல்லாம் சிறந்த செல்வம் அப்படின்னு கேட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா ஊரில் இருக்கும். ஆனா சீவை குண்டத்தில் வந்து எம்பெருமானே ஒரு சிறந்த செல்வம் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு மிக்க ஊர்ல சிறந்த செல்வம் அல்லது திருவன் வண்டு உருறையும் கரங்கு சக்கரக்கை கனிவாய் பெருமானை கண்டு, பெருமாள் கையில இருக்கக்கூடிய
சக்கரம் கறங்கி கொண்டிருக்கு, சுற்றி கொண்டே இருக்கிறது. கரங்குதான் சுற்றுது மலையாள தமிழ்ல உண்டு போகும். அப்போ கரங்கு சக்கரக்கை ஏன் சுத்தின் இருக்கு அப்படின்னு எப்பவும் தயாரா இருக்கான். விரோதி நிரசன துறையாலே சுரடா நிற்கிற சக்கரத்தை கையிலே உடையவனான எப்பவும் சுத்தின்றது. ஏன்னா திடீர்னு சுத்த ஆரம்பிச்சு அப்புறம் போய் ஒரு இடத்துல உட்கார கொள்ளணும் எல்லாம் இருக்கல, அதனால எப்பவுமே சுத்தின்றே இருக்கு. அப்பதான் திடீர்னு முதலே அடிச்ச மாதிரி யாராவது அடிக்க வேண்டியவங்க கஷ்டம் போயிடும். நம்ம சக்கரம்லாம் நம்ம கையில் சக்கரம் கீ குரு சுத்த வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அக்கையெல்லாம் சொல்ல உள்ள கழிக்கும் போது ஆசிரிய விரோதி நிரசனார்த்தமான துறையாலே சுருளான திருவாழியை திரு அதிகலனாய் உதயனாய் ஈசதுன்மிஷத்து அரவிந்த சதுச திவ்ய வதனான எம்பெருமானை கண்டு இறங்கி நீ தொழுது பணியில் அடியேன் இடர் என்கிறாள் அப்படின்னு. கரும்பு சக்கரக்கைங்கிறது பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கையில இருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் தாங்காதான். எப்பவுமே தயாராக சுற்றி கொண்டே இருக்கும் சக்கரம் குரு. அப்போ நினைச்சா ஒரு உடனே அங்கிருந்து போய் ஒரு க்ஷண காலத்துல இந்த விரோதியினுடைய சிரசை அது அறுத்துடும், வேறு அறுத்துவிடும். அது எம்பெருமானை அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, முதல் பாசத்திலேயே நம்ம பார்த்தோம் சக்கரத்தை கையிலுடையவன் கனிவாய் பெருமான் சொன்னா எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்கிறது. சக்கரம் கையில இருக்குன்னா அதனாலே ஆச்சரியமான திருமேனிய உடையவன் அப்படின்னு, அழகான திருமேனிய உடையவன். அதான் திருவாழியை திரு அணிகலனா அதை உடையனாய். அந்த சக்கரங்கிறது ஆயுதங்கிறதுக்கு மேல ஆபரணமா இருக்கும். அப்புறம் கனிவாய் பெருமான், கனி போன்ற திருவாழி உடையவன்கிறத ஈசர் உண்மிஷர் அரவிந்த சதுச திவ்ய வதனான எம்பெருமான் அப்படிங்கிற கொஞ்சம் மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை பூக்களே இருக்கக்கூடிய தன்னுடைய திருவாயை உடையவன் அப்படிங்கிற ஈசதுன்மிஷத்துல கொஞ்சம் மலர்ந்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம். கனிவாய் பெருமானை கண்டு திவ்ய வதனம் சொன்னால திருவாய் எம்பெருமானுடைய பவரம் சொல்றாரு. அதை சொல்ற கரம்பு சக்கரக்கை கனிவாய் பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது பணியீர் அடியேன் இடரே. ஏன் ஆனா மெலோட்டம் மொத்தம்னா என்ன தோன்றதுன்னு கேட்டா கனிவாய் பெருமான் தான் சொல்றது. ஆனால் இங்க ஆசிரியர்கள்கிட்ட வாத்சல்யத்தினாலே தன்னுடைய திருக்கோலத்தை பேசுவதற்கு தயாராக பெருமாள் வந்து கொஞ்சம் எப்படியானா சக்கரமானது எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கோ அம்மா பெருமாளுடைய திருவாயத்தை எப்பவுமே பேசுறதுக்கு தயாராக போடும். அதனால கொஞ்சம் செய்யறாங்க கொஞ்சம் மலர்ந்துருக்கான். ஆண் வாய் திறந்தாலும் நல்லா இருக்காது, மூணு வாய் முடிந்தாலும் நல்லா இருக்காது. வாய்ந்து எடுத்துருக்கா கொஞ்சம் மலர்ந்து இருக்கணும். ஒரு புன்னகை அப்படின்னு ஒன்று வாயில எப்பவுமே இருக்கணும். இந்த அதுதான் அழகா இருக்கும். அதனால அதை சாதிக்கிற இறங்கி நீர் தொழுது பணி அறியேங்கிடவே நீர் இறங்க வேணும். கீழே இறங்க வேணும் அர்த்தம். பட்சிகள்லாம் மேல ஆகாசத்துல போயிட்டு போய் ஆகாசத்துக்கு போய் அங்கிருந்து கீழே இறங்கி மாத்திரம் அர்த்தம் இல்ல. அபிமானத்தை விட்டு நன்றாக வணங்கி பிரணாமத்தை பண்ணி அப்படின்னு அர்த்தம். இன்னும் இறங்குவாங்க ஆகாசம் கீழே இன்னும் கொஞ்சம் இறங்கி அப்படின்னு உட்காந்து இறங்கினா படுத்து தோல்வி வந்து செய்யுங்க. மாதிரி எவ்வளவு தூரம் இறங்க முடியும் அவ்வளவு தூரம் இறங்கி பாடலை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் அதெல்லாம் செய்து அடியேன் இடரே என்னுடைய காரியம் உங்களுக்கு அதீனமாம்படி உங்களுக்கு பரதந்திரியான என்னுடைய கிளேசத்தை பணியே சொல்ல வேணும் அப்படிங்கிற இங்கேயும் அடியேன்னு அர்த்தம் இருக்கு. அடியேன் இடரே அப்படின்னு என்னுடைய துக்கத்தை சொல்லணும். என்னுடையன்னு சொல்லாமல் அடியேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு நான் தாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். இதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா உங்களுக்கு அத்தியந்தம் தாசனாக தாசன்னா இப்ப நாயிகா தாசனாக ஆழ்வார் நாயிகா பகத்துல தாச பூத்தையா அப்படின்னு கேட்டார். நான் இருக்கும்போது எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அது உங்க கஷ்டமா பாவிச்சு நீங்க போய் சொல்லணும். ஏன்னா தாசர்களுக்கு ஏதாவதுன்னா அப்போ அந்த எஜமானன் கஷ்டப்படுவாங்க, ஐயோ நம்ம தாசனுக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நீங்க என்ன பண்ணணும் கேட்டா என்னுடைய காரியம் உங்களை அறியணமாம்படி உங்களுக்கு பரதந்திரம். எனக்கு ஏதாவது செய்யணும்னா நான் வெறும் தாச மாத்திரம் இல்லை பரதந்திரம். பரதந்திரம்னா என்ன கேட்டா நீங்க கொடுத்தாதான் எனக்கு எதுவுமே உண்டு, நல்லதோ கெட்டதோ எதுவுமே நீங்கள் கிட்ட வளர்க்கு எனக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த மாதிரி பரதந்திரம் போன பாட்டில் சொன்னது தாசத்தம், இந்த பாட்டில் சொன்னது பாரதம்.
பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும், எனக்கு எதுவும் கிடையாது. பலர்களுக்கு அதீனம், உனக்கு அதீனம்னா அப்ப எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அது உனக்கும் கஷ்டம், அந்த அளவு உனக்கு அதீனம், அந்த அளவு பாதிப்பான. அதாவது ஒரு வேலைக்காரன் தான் வச்சுக்கோங்க, வேறக்காரன் வேணும் வேறக்காரன் இருந்தானா அவனுக்கு வேலை கொடுத்து போய் கொடுத்து போடலாம். ஆனால் அவன் பரபத்திரனா இருந்தான் வச்சுக்கோங்க, வேறக்காரன் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறான் வந்துருக்கீங்க. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கட்டா, அவனுடைய யோகக்ஷேமத்தை மொத்தத்தையும் நம்ம பார்த்துக்கோ. அப்ப நீ கவலைப்படாத, குடும்பத்துக்கு என்ன வேணும் நான் செஞ்சிடறேன் எல்லாத்தையும். அந்த மாதிரி நான் பரதந்திரியா இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன பண்ணீங்க, என் கஷ்டத்தை உங்க கஷ்டமாக நினைக்கிறீர்கள் அப்படி நினைச்சிட்டு போய் சொல்லணும். எந்தமான் கிட்டவே கஷ்டத்தை சொல்லு அப்படின்னா அது ஒரு கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னா போறாரு, அது என் கஷ்டமாக பாவித்து அது போய் எந்தமான் அப்படியே போய் விண்ணப்பம் செய்தால் தானே அவருக்கு நன்றாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் புரியும். அதனால அப்படி அடியேன் அப்படின்னா இந்த இடத்துல பரதந்திரியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அத்தியந்தம் அதீனமாக இருக்கக்கூடிய என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா அத்தியந்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனுடைய கஷ்டம் எதுவானதுலான்னு புரியும். அதனால அப்படிப்பட்ட நீங்கள் என்னுடைய கஷ்டத்தை போய் சொல்ல வேணும், சொல்லுமானும் சொல்ல வேணும் என்பதாக ஏன் மூன்றாவது பாத்திரத்திலே பிரார்த்திக்கிறார். சக்திவா சுவாமி பாவா திபதி சகிதையா ஜேஷிகம்யம்பெருமானேஷிகம்யன் ஆச்சாரியர்கள் மூலமாக அடையத்தக்கவன் என்பதை காண்பிக்கும்படியாக அழ்வாரானவர் இங்கே பக்ஷிகளை தூது விட்டுக் கொண்டிருக்கிறார். அதே முதல் பாட்டிலே சக்ரித்வா அப்படின்னு கைகொள் சக்கரத்தை உடையவன் என்பதாக சாதித்தார். சுவாமி பாவாது, அப்புறம் வந்து சுவாமி பாவாது நாதன் அப்படின்னு திருவன்வண்டூர் நாதன் நம் பெருமான் அப்படின்னா சொல்லப்படியா உனக்கு சுவாமியா இருக்கிறவன். அது மாத்திரம் இல்லாமல் விபதி சகி தயா ஆபத்திலே சகாவாக, சகான என்ன அர்த்தம்னா ஆபத்தை தீர்ப்பவன் தானே சகா. அதனால பிரளய காலத்திலே சகல லோகங்களையும் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்துள்ளின சர்வேஸ்வரனாக இருக்கிறபடியினாலே சகியாக இருக்கானான் என்பதுதான். சுவாமி பாபாத் விபதி சகிதையான்னு சேர்த்து சொல்லணும். ஆபத்துல இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவுகிறானே என்பவான். ஏன் உதவுகிறான்னா அவன் சுவாமியானவன் அவன் செய்கிறான், இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு செய்யறது இல்லையே. சுவாமியானவன் தன்னுடைய வஸ்துக்களை எல்லாம் அவனானே பார்த்துப்பான். அந்த ரீதியில எம்பெருமான் வந்து ஜகத்துக்கெல்லாம் மொத்தத்துக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லாமல் ரட்சகங்கிறது வேற, ஒரு சம்பந்தியா இருந்து ரட்சகங்கிறது வேற. சம்பந்தம் இல்லாமல் யாரையும் யாரையும் ரட்சிச்சாங்க ஒரு பக்கம் இருக்கட்டான், ஆனா அம்மா அப்பா குழந்தைய ரட்சிக்கிறாங்க அது அப்படின்லையே. அந்த மாதிரியாக இங்க வந்து சம்பந்தம் இல்லாத ரட்சங்களை சுவாமி பாபா செய்யா ஒரு உடையவனுடைய உடைமையை உடையவன் அதை ரட்சிக்கிற மாதிரி நம்ம ஆம்னா நம்ம பார்த்து நாம தான் பார்த்துக்கிறோம் எந்த குறையும் இல்லாமல். இப்ப பக்கதாரத்துல ஏதாவது கஷ்டம் வந்துதான் ஐயோ வாத்தல் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றோம். நம்ம தரன்னா கிரகம் உட்பட கிரகத்துல இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லாம ஆம் உட்பட நம்மளுடைய ஆம் நாம தான் பார்த்துக்கணும் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் வந்து எல்லாம் என்னுடைய குழந்தைகள் சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாம் என்னுடையது, அதனால நான் தான் அதை ருத்ரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரளய காலத்தில் வச்சு ரட்சிக்கிறாங்க. அதனால்தான் நம் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நாதன் ஞானமெல்லாம் உண்ட நம் பெருமான் அப்படிங்கிறார். ஞானமெல்லாம் உண்ட அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய அந்த காரியங்கள் தெரியுது, பரம உபகாரத்துவம் தெரியுது. நம் பெருமான் அப்படின் போது எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம் தெரியுது, நமக்கு எல்லாம் சுவாமியா இருக்காங்கிறது தெரியுதுன்னு பார்த்தோம். சுவாமி பேசி நீங்க என்ன பண்றதுனா ரெண்டு பேரும் சேர்த்திருக்காங்க. என்ன கேட்டானா மக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறபடினாலே நம்ம வைத்து ரட்சித்தவன் அப்படிங்கிற என்ன கேட்டா தன்னுடைய வஸ்துவை தான் தான் ரட்சிக்கணும். ஆனா சேதனா சேதன வஸ்துக்கள் மொத்தம் ஜெகத் மொத்தம் எம்பெருமானுடைய சொத்தான அப்படின்னால தன் சொத்தை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற முறையினாலே எம்பெருமான் பிரளய காலத்தை வைத்து எல்லாத்தையும் ரட்சிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டி கொண்டான். அதே அழகா சாதிக்கிறார். சுவாமி பாவா சுவாமி பாவம் இருக்கிறபடினாலே இப்படி சரிய ஆபத்துல தோழனாக இருந்து மொத்தத்தையும் ரட்சிக்கிறான். சுவாமி பாவா திபதி சகிதையா பிம்ப திருஷ்யாதரத்வாது. அடுத்த பாட்டு மூணாவது பாட்டுல கனிவாய் பெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா,
அங்க கனிவாய் அப்படின்னு சாதிச்சதுக்காக பிம்ப திருஷ்டாதரத்வார் அப்படின்னு கரந்து சக்கரக்கை கனிவாய் பெருமானை கண்டேன். பிம்பம் என்ன கோவைப்பழம், கோவைப்பழம் போல அழகியதான திரு பவளத்தை உடையவன் அப்படின்னு விசாரிச்சுட்டான். இங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்க, கரந்து சக்கரத்தை கனிவாய் திருமாவை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரங்கி கொண்டிருக்க அதாவது சுற்றி கொண்டிருக்கிற சக்கரத்தை உடையவன் கனிவாய் பெருமானு. இதுல அந்த கரந்து சக்கரக்கைங்கிறது நான் பேசி விட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டானா, அதை முதல் பாட்டிலே சொல்லிட்டு அப்படின்னாட்ட சக்ரித்வா தானே முதல் பாடத்துல முதல் பாட்டு ஆரம்பம். இதே விஷயத்தான் ஆழ்வார் வந்து முதல் பாட்டையும் சொல்ற மூணாவது பாட்டையும் சொல்ற. முதல் பாட்டுல சொல்லும் போதும் இந்த சக்கர கையோடு உடையவன் கனிவாய் பெருமான் அப்படின்னு தானே முதல்ல சொன்ன. கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு அப்படின்னு தான் சொன்ன. கைகொள் சக்கரத்து கனிவாய் பெருமான். இந்த பாட்டுல என்ன சொல்ற அப்படின்னா, கரந்து சக்கரத்தை என் கனிவாய் பெருமான் அப்படிங்கிற பெருமானை பற்றி திரும்பவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுல முதல் பாட்டுல அந்த சக்கரத்தை சொல்றதுல தாற்பயம், இந்த பாட்டிலே அவனுடைய பிம்பதிஷா தரப்பார் அப்படின்னு அவனுடைய திருப்பவளை செவ்வாயை சொல்றதிலே தாற்பயம் என்பதா அழகாக பிரித்து அதே சமயம் ரெண்டு பாகத்தில் தாற்பயத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரே சுவாமி தேசியம். அதுதான் ஆச்சரியம், அதுதான் தாற்பரிய ரத்னம் அப்படிங்கிறது. இதுவும் கழிச்சது அதுவும் கழிச்சிருந்தும் கழிச்சது ரத்னாவில மொத்தமும் கழிச்சிரு, மொத்தமான ரத்னமும் எல்லாமும் கழிச்சிடும் அப்படி இருக்கக்கூடிய எந்தமான ஆனவன் ஆச்சாரியர் மூலமாக அவன் அணுகப்படக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதித்தார். மூணு பாசுரங்கள் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.